This is deco page, deco art, deco art, Kerala murals. Okay. Classes This art is full and full of face. Okay. Rajasthani jewelry art. Hi friends, முன்னாடி வீடியோல வந்து ஆவடியில நடந்த உணவு திருவிழா பத்தி நிறைய விஷயங்கள் போட்டுருந்தேன். அதாவது என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கு, அங்க என்னென்ன பாரம்பரியமான உணவு வகைகளை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து ரிவ்யூ கேட்டு நம்ம வந்து போட்டுருந்தோம். சோ ஒரு ஸ்டால்ல மட்டும் வந்து பெயிண்டிங், ஹார்ட், கிராஃப்ட் எல்லாமே பண்ணிருந்தாங்க. சோ அது மட்டும் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது அவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம். சோ அதோட டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெயிண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ராதே கிருஷ்ணன் ஃபியூஷன். ஓகே. இது வந்து டெக்கோ பேஜ், டெக்கோ ஆர்ட் சொல்வாங்க, டெக்கோ ஆர்ட். இது வந்து கிரையான்ஸ் பெயிண்டிங். சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருக்கும். கேரளா மியூரல்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் எல்லா விதமான பெயிண்டிங்ஸ் சேர்ந்து எல்லாமே நாங்க வந்து சொல்லியும் கொடுத்துட்டுருக்கோம். கிளாஸஸ் எடுக்கிறோம். ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஆர்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேஸ்ல தான் பண்ணிருக்கேன். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேஸ்ட். டியூபு, பைப் கொடுப்பாங்க இல்லையா, தனி டியூபு, பால், இது வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்குற அந்த இது, அதை வச்சுதான் நாங்க இது பண்ணிருக்கோமே. வெளியில போட்டிருக்கிறது பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஃபுல்லா வந்து நான் ரேப் பண்ணி பண்ணிருக்கேன். அது மாதிரியும் இது எல்லாமே பெயிண்டிங்ஸ் எல்லாமே நீங்க பண்ணதா? ஆமா, நீங்க பண்ணது. நான் பண்ணது. நான் பண்ணுவேன், என் பசங்களுமே பண்ணுவாங்க. சோ என் பசங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே 2-3 வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா பாட் பெயிண்டிங் கம் இதுல டெக்கோ பேஜும் பண்ணிருக்கோம். அதுல இன்னும் 2-3 ஒர்க், நிறைய ஒர்க்ஸ் வந்து இதுல டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் இது தனித்தனி இருக்கத வந்து இதுலயே எல்லாத்தையும் ஃபியூஷன் பண்ணி நான் பண்ணிருக்கேன். இது அப்புறம் ட்ரைப் ஆர்ட்ஸ் இருக்கும், நிறைய ஆர்ட்ஸ் இருக்கும், நிறைய. ராஜஸ்தானி ஜுவல்லரி ஆர்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பெயிண்டிங் பண்றதுல எனக்கே வந்து என்னென்ன பெயிண்டிங் என்னென்ன பேருன்றதுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். வேற எதுவுமே கிடையாது, சில ஞாபகம் வரதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராதாகிருஷ்ணன் ஃபியூஷன் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கும், இது ஒரு மெத்தட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஃபியூஷன் வேற ஒரு மெத்தட்ல இருக்கும். இது வந்து தாஞ்சூர்ல ஃபியூஷன். இது வந்து பார்லி ஆர்ட். இது வந்து கண்ணாடியிலயும் செஞ்சிருந்தோம் ஃபியூஷன் மெத்தட். ஒன்னும் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் டிரைவிங் போறப்ப ஏதாவது ஒரு லைட் வந்து ஃபோக்கஸ்ல விழுவாங்க, அப்ப அந்த இடம் வந்து பிரைட்டா தெரியுற மாதிரி இருக்கும், மத்ததெல்லாம் டார்க்கா தெரியுற மாதிரி இருக்கும். சோ அந்த எஃபெக்ட்ல அது வரும் அந்த பெயிண்டிங். சோ நியர்லி எல்லாமே எல்லா விதமான ஆர்ட்ஸுமே இருக்கும். இது வந்து எம்ப்ராய்டரி இன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி. இது வந்து ரோலர் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து ரஃபா பண்ண மாதிரி பெயிண்டிங் பண்ணிருக்கோம். சோ ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமான பெயிண்டிங். சோ சூப்பரா பண்ணிருக்கீங்க எல்லாமே.